அல்லாஹ் படைப்பினதோட ஒப்பிடுறா அப்படின்னு சொன்னா காதல போயிட்டா அவன் கூறுவோம் அல்லாஹ் கூறுவோம்
நமக்கு கையா அல்லாஹ்வுக்கு கையா, நமக்கு கண்ணு கண்ணுக்கு தான் பார்க்கணும், அல்லாஹ்வுக்கு கண்ணு கண்ணுக்கு தான் கண்ணு தான் பார்க்கணும். யார் கூப்பிடுற, யாரை யார் கூப்பிடுற? அல்லாஹ் படைப்பினத்தோட கூப்பிடுறாங்க. இது கைத்தட்டி சிரிஞ்சு வாயிலக்கிற பாருங்க, கைத்தட்டி சிரிக்கு. இனிமே என்ன சொன்னாலும் தெரிஞ்சு போச்சா? இனிமே பாருங்க, இந்த கூட்டத்துல என்னென்ன சித்தராக்கள் சோதனைகள் தான் அல்லாஹ் கொடுக்க போற பாத்துக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை போய் இந்த படைப்பினத்தோட ஒப்பிடுவாங்களா? அப்படி ஒப்பிட்டால் கூப்பிடு. எண்ணிக்கொண்டிருக்கின்றானோ, தனது சிந்தனையில் யாரை இறைவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, அந்த கற்பனை கடவுளை தான் இவன் வணங்கிக் கொண்டிருக்கிறான். உண்மையில் இவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வை ஒருபோதும் வணங்கவே இல்லை. இவங்கெல்லாம் கற்பனை ஒரு அல்லாஹ் ஒரு சூரத்தை கொடுப்பாங்க, ஒரு உருவம் கொடுப்பாங்க, சேர்ல உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு அவனுக்கு கையை கொடுத்து, காலை கொடுத்து, கண்ணை கொடுத்து, கலையை கொடுத்து, காலை கொடுத்து, என்ன விளையாட்டு இதுதான் நினைத்திருக்கிறவர்கள. சரி, அல்லாஹ் உருவம் கொடுத்து, அல்லாஹ் உருவம் கொடுத்தீங்க, இங்க பாருங்க எந்த லட்சணம் நீங்க அர்த்தம் வைக்கிறாங்க பாருங்க, எந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க பாருங்க. இவன் கொடுத்த ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, வச்சு ஆதாரம் சொல்றான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு, என்ன ஆதாரம் கொடுத்தானோ? ரெண்டு ஆதாரம். அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு இவன் கொடுத்த ஆதாரம் என்ன? ரெண்டு. ஒவ்வொருத்தனுடைய நிலையும் சொல்றேன் கேளுங்க. இந்த காதியானிகள் இருக்காங்கல்ல, காதியானிகள், இவன் எப்படி அப்படின்னு சொன்னா, குரான்ல அகமது வார்த்தை வந்துருச்சு, உடனே அகமது மிர்சா குரான் அவன் தான் ஏன் இறுதி நேரிட்டான். நேரடி ஆதாரம் தரான் குரான்ல இருந்து, அகமது வந்துருச்சு இல்ல, நேரடி ஆதாரம் தானே. எங்க நபி இவன் காலத்தை இறுதி நபி. இப்ப அதே மாதிரி சூரத்து வந்துருச்சா, எங்க போது பொழுது எங்க போயிட்டு பாருங்க, உடனே எங்க போது போய் அவனுக்கு நேரடியா வந்துருச்சான் சூரத்து சொல்லி. ஆனா இந்த இடத்துல சூரத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும், இவங்க கொடுத்த அர்த்தம் எப்படி இருக்கு அந்த வட்டம் சொல்ற பாருங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? கலகம் வாகு ஆதம அலா சூரத்தி, கலகம் வாகு ஆதம அலா சூரத்தி, இத ஒரு ஆதாரம் வச்சாங்க. இது என்ன அர்த்தம் அவங்க கொடுக்குறாங்க சொல்ற முதல்ல, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் நாம சொல்லுவோம் இன்ஷால்லா. ஏற்கனவே சொல்லப்பட்டதுல கொஞ்சம் விளக்கத்துக்கு வேற ஒண்ணு இல்லை. கலகம் வாகு ஆதம அலா சூரத்தி, வஹாபிகள் என்ன சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் அலை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய உருவத்துல படைச்சான், யார உருவத்துல படைச்சானா, அல்லாஹ்வுடைய உருவத்துல படைச்சான் சிரிக்கிறாங்க. அல்லாஹ் குரு இருக்கா, ஆதம் அலை சொல்றாங்க உருவத்துல நல்லா இருக்கு, அங்க இப்படி போகுது அல்லாஹ் கிரமம் பண்ணிட்டே துருவம் பேர முடியும். ஆதம் அலை சொல்ற மாதிரி அல்லாஹ் உருவம் இருக்கும். அப்ப ஆதம் அலை எப்படி, வலது கை இங்க இருக்கு, இடது கை இங்க இருக்கு, வலது கால் இருக்க, இடது கால் இருக்க. இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இருந்துச்சா, இங்க என்ன வளர்த்து சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ் குரு இருக்குங்க, ஆனா நம்மள மாதிரி உருவம் கிடையாது. இது எதுக்கு ஏமாத்துற வேலை, அல்லாஹ் குரு இருக்குங்க, நம்மள மாதிரி உருவம் கிடையாது, அது இருக்கு அப்படியே கேட்கணும். கையை சிங்க கூடாது, அல்லா குருவுக்கு வந்து நம்ம நினைக்கணும், அல்லா சொல்லிட்டாளா அப்படி சொல்லிட்டாளா அப்படி கேட்டுக்கணும். என்ன அந்த இடத்துல என்ன வந்து எந்த அரிசி கொடுத்துருக்கிய, கலகல்லாகும் ஆதம அலா சூரத்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமர்களை அல்லாவுடைய உருவத்துல படைச்சான், அல்லாவுடைய உருவத்தை படைச்சான்னு சொல்லிட்டீங்களா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய உருவத்தை படைச்சா அப்படின்னு சொன்னா, அல்லாவுக்கு நம்ம மாதிரி சூரத்து இருக்குது. அப்ப நம்ம ஒரு வேலை அவங்க உருவத்தோட எப்படி சொல்ல முடியும், வந்து போச்சா, நம்ம ஒரு வேலையா அவங்க ஒரு வேலையா, நம்ம கை வேலையா அவங்க கை வேலையா, நம்ம காது வேறையா அவங்க காது வேறையா? சுபஹானஹு தஆலா அல்லாஹ்வ மனிதனுடைய உருவத்தோட ஒப்பிட்டு, மனித இனத்துடைய ஒப்பிட்டு, மனித படைப்போட ஒப்பிட்டு போட்டு இங்க ஒண்ணும் இல்ல, ஒப்பு இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாரும் அறிவு இருப்பாங்களா? கொஞ்சம் அறிவு சிந்திச்சு பாக்கணுமா? அவங்க அறிவாட்டம் வச்சுட்டாங்க. மக்கள் நம்ம கண்கூட நேரடியை பார்த்துட்டு இருக்காங்க.